அரசியல் த்ரில்லரான இந்த படத்தை அறிமுக இயக்குனரான டெல்லி பிரசாந்த் தீனதயாளன் இயக்கியிருக்கிறாரு. இதில் ராஷி கண்ணா, மஞ்சிமா மோகன், கருணாகரன், பிக் பாஸ் சம்யுக்தா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. 96 படத்தில் இசையமைப்பாளராக பணியாற்றிய கோவிந்த் வசந்தா ரெண்டாவது முறையாக விஜய் சேதுபதியோடு இணைஞ்சிருக்கிறாரு. அதே போல் 400 ரவுடிதான் படத்துக்கு பிறகு பார்த்திபன் விஜய் சேதுபதி கூட்டணி இணைஞ்சிருக்கு. கடந்த ஜூலை மாதம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி எதிர்பார்ப்பை தூண்டிய நிலையில் 2 நாட்களுக்கு முன்னாடி டீசர் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் சீமானை சீண்டுவது போல காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறதா குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. அரசியல்வாதியாக நடிச்சிருக்க பார்த்திபனுக்கு ராசிமான்னு பேர் வச்சிருக்கிறது டீசரில் காட்டப்பட்ட போஸ்டர்கள் மூலமாக உறுதியாகியிருக்கு. அதே போல் அவருடைய கட்சிக்கும் சீமானுடைய நாம் தமிழர் கட்சியினோட பிரதான கலரான சிவப்பு மஞ்சள் சிவப்பு கலர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இலங்கை முன்னாள் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் வாழ்க்கை வரலாற்று படத்தில் நடிக்க சீமான் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவரை இந்த படம் மூலமாக விஜய் சேதுபதி மறைமுகமாக தாக்கியிருக்கிறதா சோசியல் மீடியாவில் கருத்துகள் பரவி வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வெற்றிக்குமரன்றவர் தன்னுடைய முகநூலில் விஜய் சேதுபதிக்கு பகிரங்க மிரட்டல் விடுக்கும்படி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. அதில் துக்ளக் தர்பார் திரைப்பட குழுவினருக்கு வணக்கம். நீண்ட நெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை ஒன்றை மட்டுமே இலக்காக வச்சுக்கிட்டு கடந்த 11 வருஷங்களாக லட்சக்கணக்கான இளைஞர்கள் தங்களோட வாழ்வை அர்ப்பணித்து இளமையை தொலைச்சி பொருளாதாரத்தை இழந்து கட்டமைச்சிட்டு வரக்கூடிய ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. நேற்று வெளியிட்ட தங்களோட திரைப்பட முன்னோட்டத்தில் நாம் தமிழர் கட்சிக்கும் எங்களோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் எதிரானது போல கட்சியின் கோட்பாடுகளை களங்கப்படுத்துறது போல சில காட்சிகள் இடம்பெற்றிருந்தது எங்களை மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாக்குனது அப்படின்னு பதிவிட்டிருந்தாரு. இது பற்றி படத்தோட தயாரிப்பாளர் திரு லலித்குமார் அவர்களிடம் கேட்டபோது தெரியாமல் நடந்துட்டது, அந்த மாதிரி காட்சிகளை சிஜி பயன்படுத்தி படத்திலிருந்து முழுவதுமாக நீக்கிடுறோன்னு உறுதி அளிச்சிருக்காரு. இருந்தாலும் இந்த மாதிரியான காட்சிகளை எடுத்த இயக்குனர் மற்றும் இதில் நடித்த நடிகர்களை வன்மையாக கண்டிக்கிறதோட இந்த காட்சிகளோட இந்த படம் திரைக்கு வந்துச்சுன்னா உலகம் முழுவதும் ஒரு காட்சி கூட திரையரங்குகளில் ஓடாதுன்றதை எச்சரிக்கையோடு தெரிவிச்சுக்கிறோம். இழவு வீட்டில் இருக்கும் எங்ககிட்ட வந்து வம்புழுக்கும் வேலையை விட்டுருங்க, இல்லைனா இந்த கலைத்துறையிலிருந்து வெகு விரைவில் அப்புறப்படுத்தப்படுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை அறிய எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடனாய் தெரிந்து கொள்ள மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.